பிறந்தவுடன் தந்தைக்கு அடிமையாக, திருமணத்துக்கு பின் கணவனுக்கு அடிமையாக, அதற்கு பிறகு மகனுக்கு அடிமையாகங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் பெண் வந்து ஆணை சார்ந்துதான் வாழணும். சார்ந்துங்கிற வார்த்தை கூட ரொம்ப லைட்டான வார்த்தை, அடிமையாகத்தான் இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவுபட எந்த குழப்பமும் இல்லாம மனுஸ்மிருதி கையறு நிலையில் உழைப்பாளி மக்கள் இருக்க வேண்டும். மேலே இவங்க சொல்லக்கூடிய ஆதிக்க சக்திகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த வரி என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து சூத்திரர்களுக்கு சமானம்னு சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கும் இந்த உரிமை எல்லாம் இல்லைன்னு அப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனுதாரரை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க அம்மாவை கேளுங்க, உங்க பாட்டிகிட்ட நீங்க கேளுங்க. 14-15 வயசுல வந்து திருமணம் செய்து கொள்வதும், 17 வயதுல வந்து குழந்தை பெறுவதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். நீங்க வந்து மனுஸ்மிருதியை இதுவரைக்கும் நீங்க படிக்கலைன்னா ஒரு முறையாவது நீங்கள் படித்து பாருங்கள். மிக கொடூரமான முறையில பாலியல் வல்லுறவு, அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததெல்லாம் என்ன, முதுகெலும்பு உடைஞ்சு கழுத்தெலும்பு உடைஞ்சு அது பூரா நம்ம வந்து படிக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அப்படி நடந்ததற்கு பின்னால் சாதிய பின்புலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கு வந்து சட்டம்னாக்க அது வந்து மனுவினுடைய சட்டம் தான். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுதப்படுகிற ஒரு விஷயத்தை அரசியல் சாசனம்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற கேள்வியை தான் அவங்க கேட்டாங்க. அன்றைக்கு அந்த கேள்வியை கேட்டவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தோட ஆட்சியில இருக்காங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் நிர்பயா வழக்கின் போது என்ன சொன்னார்னா, நிர்பயா வந்து தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்தார், அதனாலதான் இது நடந்திருக்குன்னு ஒரு ஜட்ஜு சொல்றாரு. இந்த வழக்கை விசாரித்த ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாருனா, என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இந்த மாதிரி நிர்பயாவுக்கு நடந்ததை போல ஒண்ணு நடந்திருந்ததுன்னா அந்த அவமானத்துக்காக, ஏதாவது அந்த பெண்ணுக்கு நடந்தது இவருக்கு அவமானமா, ஆகவே பண்ண வீட்டுல வச்சு அவளை வந்து கொளுத்திட்டு தான் நான் வந்து மறுவேலை பார்ப்பேன். அந்த வீராங்கனைகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்தோட அவங்க பேசுற எல்லா விஷயங்களும் அவர்கள் உட்பட தங்களையும் உட்பட பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல, தேர்தல்லாம் வந்தா பெண்களுக்கு வந்து வேட்பாளர்களாக நல்ல வாய்ப்புகள் தான் கொடுக்குறாங்க. ஆனா அது மட்டுமே வந்து ஒரு கட்சி பெண்ணை பற்றி பார்க்கிற பார்வையை அது வந்து தெளிவுபடுத்திட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதாவது பெண் வேட்பாளர்களுக்கு சம பங்கு கொடுத்தா அந்த கட்சி வந்து பெண்ணை பற்றிய சரியான கண்ணோட்டம் வச்சிருக்கு, பெண் வேட்பாளர்களுக்கு குறைவான பங்கு கொடுத்தா பெண்ணை பற்றிய தவறான கண்ணோட்டம் ஒரு கட்சி வைத்திருக்கிறது அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பார்க்க முடியாது. வணக்கம். வாங்க விவாதிப்போம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு நடத்த இருக்கக்கூடிய பாலின நிகர்நிலை சமூகத்தை நோக்கி பெண்ணுரிமை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை வந்து ஜூன் 25 தக்கலையில் மாலை 4 மணிக்கு நடக்க ஏற்பாடு செய்திருக்குது. இந்த நிகழ்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு உரையாடலை நம்மளுடன் நடத்துவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வு வாசுகி இங்கே இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக பெண்கள் உரிமை பெண்ணுரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அதையொட்டி நம்ம ஒரு உரையாடல் மாதிரி தான் நம்ம இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சமூகத்தை காலாங்காலமா வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, இல்லை ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வாழ்க்கையில அதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் பெண்ணுரிமைன்னு பார்க்கும்போது இந்த பெண் அடிமைத்தனத்தினுடைய வேர்கள் மனுஸ்மிருதியில இருந்து இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து, மனுஸ்மிருதி வந்து 2500 வருஷங்கள் ஆயிடுச்சு, அது எழுதி அது மித்தோ எப்படியோ அதனுடைய அந்த ரூல்ஸ் புக் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த மனுஸ்மிருதி வந்து என்ன, இதனுடைய ரெலவென்ஸ் இந்த 2500 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் என்ன இருக்கு தோழர்? மனுஸ்மிருதிய பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்னா, ஒரு காரணம் வந்து அது பெண்கள் பற்றிய ஒரு பிற்போக்கு கண்ணோட்டத்தை முன்னிறுத்தது. பெண்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பெண்கள் அதே போல தலித்துகள், பழங்குடியினத்தவர், அதே போல உழைப்பாளி மக்கள், சூத்திரர் அப்படிங்கிற அந்த வகையறாவில் அவங்க வந்து உழைப்பாளி மக்களையும் எல்லாத்தையுமே வந்து கீழே சமூகத்தினுடைய அந்த ஏணிப்படியில கீழ்ப்படியில வச்சிருக்காங்க. பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் அந்த ஏணிப்படியில கூட இல்லை, அவர்ணர்கள்ங்கிற முறையில அந்த 4 வர்ணத்துக்கு வெளியில தான் அவங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் முற்போக்கா கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது இடதுசாரி பார்வை இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு நார்மலா இதை படிச்சாலே பயங்கரமா நமக்கு கோபம் வரும், அந்த மாதிரியான பிற்போக்கான கருத்துக்கள். குறிப்பா வந்து
பெண்ணை பற்றி மனு சொல்வது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு பெண் வந்து பிறந்தவுடன் தந்தைக்கு அடிமையாக, திருமணத்துக்கு பின் கணவனுக்கு அடிமையாக, அதற்கு பிறகு மகனுக்கு அடிமையாகங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் பெண் வந்து ஆணை சார்ந்துதான் வாழணும். சார்ந்துங்கிற வார்த்தை கூட ரொம்ப லைட்டான வார்த்தை, அடிமையாகத்தான் இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவுபட எந்த குழப்பமும் இல்லாம மனுஸ்மிருதி சொல்லுது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல சூத்திரர்கள் பத்தி மனு பேசுது. சூத்திரர்களுக்கு என்னெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னா, கல்வி கற்க உரிமை இல்லை, சொத்து வைத்து கொள்ள உரிமை இல்லை, ஆயுதங்களை பயன்படுத்த உரிமை இல்லை. இதுல என்னன்னா, சொத்து அப்படின்னா பொருளாதார மேலாண்மைங்கிறது வந்துடும். அப்ப அவங்க சமமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் வந்துடும். ஆகவே எந்த விதத்திலையும் அந்த நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சொத்து வைக்கக்கூடிய உரிமை இல்லை. பிராமணர்கள் உட்பட மற்றவர்கள் வைத்திருக்கிற சொத்தை அபகரித்தால் என்ன அப்படின்னு இவங்க நினைச்சாலே, அந்த நினைப்பு வந்தாலே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது இருக்கு. ரெண்டாவது வந்து கல்வி கற்கும் உரிமை இல்லை. ஏன்னா கல்வி பல விதங்கள்ல நம்மை வந்து முன்னேற்றுகிறது, ஒரு பண்புள்ள குடிமக்களாக நம்மை மாற்றுகிறது. அப்ப அந்த இடத்துக்கு இவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால கல்வி கற்கும் உரிமை இல்லை. மூணாவது வந்து ஆயுதம் தாங்குகிற உரிமை இல்லை. ஏன்னா ஆயுதங்கள் கையில் இருந்தால் அந்த ஆதிக்க வர்க்கத்தை நம்மால வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கும் உரிமை இல்லைங்கிற முறையில சொல்லிட்டாங்க. அதாவது கையறு நிலையில் உழைப்பாளி மக்கள் இருக்க வேண்டும். மேலே இவங்க சொல்லக்கூடிய ஆதிக்க சக்திகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த வரி என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து சூத்திரர்களுக்கு சமானம்னு சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கும் இந்த உரிமையெல்லாம் இல்லைன்னு வந்துருது. இப்ப இது அன்னைக்கு 2500 வருஷத்துக்கு முன்னால மனுவினுடைய கோட்பாடுகள் சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப இதுல இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படின்னா, இதுல ஒரு 1-2 அம்சங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால குஜராத் உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி, அவர் முன்னால என்ன வழக்கு போகுது அப்படின்னாக்க, ஒரு 18 வயதுக்கு கீழான சிறுமியை ஒருவர் பாலியல் வல்லுறவு செய்து அந்த சிறுமி வந்து கர்ப்பம் அடைகிறாள், கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துருது. அப்போ ஒரு 24 வாரம்க்கு உட்பட்டுதான் மைனர்னா அல்லது ரேப் மாதிரியான சமாச்சாரம்னா அந்த டைம் லிமிட்டுக்குள்ள வந்து அபார்ஷன்ங்கிறது பண்ணணும். அதுக்கு மேலே தாண்டி போயிட்டதுனால நீதிமன்றத்தினுடைய அனுமதி வேணும்னு சொல்லி அந்த சிறுமியினுடைய தந்தை வந்து நீதிமன்றத்துக்கு வராரு. அப்போ இந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மனுதாரரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அம்மாவை கேளுங்க, உங்கள் பாட்டிகிட்ட நீங்கள் கேளுங்க, 14-15 வயசில் வந்து திருமணம் செய்து கொள்வதும் 17 வயதில் வந்து குழந்தை பெறுவதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். நீங்க வந்து மனுஸ்மிருத்தியை இதுவரைக்கும் நீங்க படிக்கலைன்னா ஒரு முறையாவது நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது பயங்கர எதிர்ப்பு வந்து பெண்கள் இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் எல்லாம் லீகல் சர்க்கிள்லயே பயங்கர எதிர்ப்பு வந்த உடனே அடுத்தது கோர்ட்ல யாரோ மென்ஷன் பண்றாங்க, இப்படி நீங்க சொன்னதுக்கு இப்படி எதிர்ப்பு வந்திருக்குன்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதைய கோட் பண்றாரு. பகவத்கீதை சொல்லி இருக்கு, உனக்கு வந்து புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் நீ 2 நாளையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, நீ பாட்டுக்கு இருக்கணும்னு. அதனால என் மேலே வந்து இகழ்ச்சி வந்தாலும் நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு மனுஸ்மிருத்தியை கோட் பண்ணதுக்கு விமர்சனம் வந்ததுன்னா, அந்த விமர்சனத்திலிருந்து தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணுவதற்கு அவர் பயன்படுத்து வந்து பகவத்கீதை. அப்போ ஒரு நீதிபதியினுடைய மனசுல இந்தியன் பீனல் கோடு ஏன் இல்லை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஏன் இல்லை, போக்சோங்கிறது ஏன் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஒரு சமூகத்தினுடைய பழமையான பிற்போக்கான ஒரு கோட்பாடுகள் அடங்கிய ஒரு நூல் அதுதான் அவருக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா ஏங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே நம்முடைய சிந்தனை வந்து புறச்சூழலுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கிருந்தோ வருவது கிடையாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய புறச்சூழல், ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு வழிகாட்டக்கூடிய RSS, அவர்களுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக மனுஸ்மிருதி இருக்கிறது. அவங்க அதை எல்லா இடங்கள்லையும் நியாயப்படுத்துறாங்க. சில சமயங்கள்ல மனுஸ்மிருதிங்கிற பேரை பயன்படுத்தாம அதுல இப்படி சொல்லி இருக்குங்கிற விஷயத்த சொல்லாம, ஆனா அதே சமயம் அந்த அம்சங்களை பல வடிவங்கள்ல அமல்படுத்தக்கூடிய ஏற்பாடு இருக்கு. பொதுவாக கருத்தியல் தளத்துல ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு இடத்தில் இருப்பவர்கள் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த செல்வாக்குக்கு மற்றவர்கள் இரையாவது, மூளைச்சலவை நீங்க சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி எண்ண போக்குகளும் வளர்கிறது. கடந்த காலத்துல இப்படி எல்லாம் மனசுல நினைச்சா கூட வெளியில சொல்ல முடியாது, யாராவது நம்மளை தப்பா நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வரும். இப்ப அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லாம இது பயங்கர நியாயம்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க இல்லையா. இப்ப அதற்கான ஒரு புறச்சூழலை RSS, பாஜக, இந்துத்துவ அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அவங்க சித்தாந்தத்தினுடைய ஒரு அம்சமாக
இது இருக்கு. அதனால தான் வந்து இன்னைக்கும் அதனுடைய பொருத்தப்பாடுங்கிறது இருக்கு. இப்போ வந்து ஹாத்ரஸ் கேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு தலித் வகுப்பை சார்ந்த இளம்பெண் மிக கொடூரமான முறையில் பாலியல் வல்லுறவு, அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததெல்லாம் என்ன, முதுகெலும்பு உடைஞ்சு கழுத்தெலும்பு உடைஞ்சு அதை பூரா நம்ம வந்து படிக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அப்படி நடந்ததற்கு பின்னால் சாதிய பின்புலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பெண்ணினுடைய, அந்த வால்மீகி சமூகத்தினுடைய பொருளாதார சூழல், சாதிய ஒடுக்குமுறை, அதெல்லாம் வந்து இந்த வன்முறையில சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு ஆண் ஏதோ ஒரு பெண்ணை வல்லுறவு செய்வது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. இப்ப சம்பவத்துக்கு பின்னால சாதிய கண்ணோட்டம் இருக்குன்னு சொன்னா, அந்த தீர்ப்புக்கு பின்னாலேயும் சாதிய கண்ணோட்டம் தான் இருக்குங்கிறத பாக்குறோம். அதனால இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு, அதனுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக மனுஸ்மிருதி இருப்பதால் அது வந்து பெண்களையும் எஸ்சி எஸ்டி இதர அனைத்து உழைப்பாளி மக்களையும் மிக அவமானகரமான இழிவான முறையில நடத்துவது என்பது அதனுடைய நியாயங்கள்ல ஒண்ணு, தர்மங்கள்ல ஒண்ணு. இப்ப நம்ம அரசியல் நிர்ணய சபையில அரசியல் சாசனம் அப்படிங்கிறது வச்சோம் 1950ல். அப்ப வந்து அரசியல் சாசனத்துல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு இருந்தது. ஒரு நவீன நாட்டுல இப்படிதான் சட்டங்கள்ங்கிறது இருக்க முடியும், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துலதான் சட்டம் இருக்க முடியும். அப்ப இந்த அரசியல் சாசனம் வந்தபோதே ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசரோட தலையங்கம், அதே போல அன்றைக்கு சாவர்கர் எழுதுனது பேசினது எல்லாத்துலயுமே அவங்க வந்து மனுவை கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க முன் வச்சிருக்கிற அரசியல் சாசனத்துல நமது என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது? இது வந்து பாரதத்துக்கான அரசியல் சாசனம் கிடையாது. நமக்கு வந்து சட்டம்னாக்க அது வந்து மனுவினுடைய சட்டம் தான். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுதப்படுகிற ஒரு விஷயத்த அரசியல் சாசனம்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற கேள்வியை தான் அவங்க கேட்டாங்க. அன்றைக்கு அந்த கேள்வியை கேட்டவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தோட ஆட்சியில இருக்காங்கன்னா இயல்பாகவே இன்னைக்கு அது முன்னுக்கு வருகிற ஒரு சித்தாந்தமா இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி புகுத்துவார்கள்னு நமக்கு தெரியும். அப்ப இன்னொரு 10-20 வருஷம் போச்சுன்னா அவர்கள் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில படித்து முடித்து விட்டு வெளிவருகிற மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரியான சித்தாந்தத்திற்கு இறையானவர்களாக வருவாங்க. அது வந்து எதிர்கால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பெண்களுக்கும் ஆபத்து, எதிர்கால இந்தியாவுக்கும் ஆபத்து. அதனால இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து தக்கலையில நடக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற இந்த மாநாட்டுல இந்த மனுவினுடைய கோட்பாடுகள் எப்படி வந்து பெண்களை மற்றவர்களை பாதிக்கிறது, அது இந்த அரசனுடைய சித்தாந்தம். எனவே பெண்கள் அணி சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான முக்கியமான சக்தியாக இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கிறதுங்கிற அரசியல் நிச்சயமாக இந்த மாநாட்டுல முன்னெடுக்கப்படும். இப்போ மனுஸ்மிருதி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மனுஸ்மிருதியினுடைய கோட்பாடுகள் எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அரசாங்கம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அதனுடைய எல்லா ஏஜென்சிக்குள்ளேயும் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு பாலியல் வன்முறை இல்லை பல்வேறு வன்முறைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பெண் வன்முறைக்கு உட்பட்டு போய் நிற்கும் பொழுது அது குடும்பமா இருக்கட்டும் இல்லை சமூகமா இருக்கட்டும் இல்லை லீகலா ஒரு சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்றதுக்கு போய் நிற்கும் பொழுதுமே கூட என்ன ஆகுதுன்னா, முதல் குற்றவாளியே அந்த பெண்ணையே பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ பெண் மீதான நடக்கக்கூடிய வன்முறைக்கு குற்றங்களுக்கு நீ தான் காரணம், உங்களோட உடை காரணம், நீங்க அந்த நேரத்துக்கு போன காரணம், நீங்க நின்ன பாணி காரணம், பாவை காரணம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்றாங்க. இதை எப்படி நம்ம பாக்குறது? பெண் மீதே அந்த வன்முறைக்கான காரணத்தையுமே அவங்க மேலேயே போடுறதை எப்படி பாக்குறது? அதாவது இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுதந்திரம் கிடைச்சி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நவீன இந்தியான்னு நாமகரணம் சூட்டி இன்னைக்கு வந்து இந்தியா போய்கொண்டு இருக்கிறது. பல விஷயங்கள் அறிவியல்ல, தொழில்நுட்பத்துல பல விஷயங்கள்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கு. பல துறைகள்ல இன்னைக்கு வந்து பெண்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க, முத்திரவதிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட பெண்ணின் மீதான வன்முறைன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து பெண்ணையே அதற்கு காரணமாக முன்வைப்பது, பெண்ணையே பலிகடாவாக ஆக்குவது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. இது வந்து படிச்சவங்க படிக்காதவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் மத்தியிலையும் இது வந்து யூனிஃபார்மா வருது. நீ ஏன் அங்க போன, நீ ஏன் பாய் ஃப்ரெண்டோட போன, நீ ஏன் 10 மணிக்கு பஸ்ல போன, நீ ஏன் சினிமாவுக்கு தனியா போன, நீ ஏன் ஹோட்டலுக்கு தனியா போன. அப்ப இந்த கேள்விகள் வந்து வரவே கூடாது. நடந்தது வல்லுறவு, நடந்தது குற்றம், சட்டப்படி வந்து குற்றம் செய்தவன் தான் குற்றவாளி, பாதிக்கப்பட்ட நான் வந்து அதுக்கு காரணம்னு வந்து காரணம் தேடிக்கிட்டு இருந்தா என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாத்துலயுமே அப்படி காரணம் தேடுறீங்க,
கொலை நடக்குது அதுக்கு இப்படி காரணம் தேடுறீங்களா, திருட்டு நடக்குது அதுக்கு இப்படி காரணம் தேடுறீங்களா, அப்ப இந்த விஷயத்துல மட்டும் காரணம் தேடுறீங்கன்னா அது வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து ஒரு ஆணாதிக்க சமூக கட்டமைப்பா இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஆண்களை நியாயப்படுத்துகிற ஒரு போக்குங்கிறது உண்டு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது வருது. தமிழகத்திலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் நிர்பயா வழக்கின் போது என்ன சொன்னார்னா, நிர்பயா வந்து தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்தார், அதனாலதான் இது நடந்திருக்குன்னு ஒரு ஜட்ஜு சொல்றாரு. இந்த வழக்கை விசாரித்த ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாருனா, என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இந்த மாதிரி நிர்பயாவுக்கு நடந்ததை போல ஒண்ணு நடந்திருந்ததுன்னா அந்த அவமானத்துக்காக, ஏதாவது அந்த பெண்ணுக்கு நடந்தது இவருக்கு அவமானமா, ஆகவே பண்ண வீட்டுல வச்சு அவளை வந்து கொளுத்திட்டு தான் நான் வந்து மறுவேலை பார்ப்பேன் அப்படிங்கிற முறையில அது வந்து ஒரு மான அவமான குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பாக்குறாங்க. ஒன்றுபட்ட ஆந்திராவில சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவர் என்ன சொன்னாருன்னா, கார் வாங்கி வீட்டிலேயே நிறுத்தி வச்சிருந்தோம்னா பார்க் பண்ணி வச்சிருந்தாக்க ஆக்சிடென்ட் நடக்காது, அதே போல பெண்களையும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா ஆக்சிடென்ட் நடக்காது. அப்ப ஜனநாயக மாதர் சங்க சார்பா அவருக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்ப கூட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஆண்களை கூட நீங்க வீட்டுக்குள்ள பார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வன்முறை நடக்காது, அது ஏன் பெண்களை வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கான கேள்வி. நம்ம வந்து ஆணையும் உள்ள வைக்கணும் பெண்ணையும் உள்ள வைக்கணும்னு சொல்ல, ஆனா எது வன்முறை அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாம தவறு செய்பவர்களை பாதுகாக்க கூடிய அந்த பேச்சுக்கள் வந்து பரவலாக நடக்குது. இப்ப கூட மற்போர் வீராங்கனைகள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம், அதுல வந்து ஹிந்தியில ஒரு பிஜேபியினுடைய விமன் ஸ்விங் எங்கேயோ நடத்துற கூட்டம், அதுல வந்து என்ன பேசுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தி இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க வந்து நம்ம பேசுறது வந்து பெண்ணுக்கே எவ்வளவு எதிரானதாக இருக்குன்னு தெரியாம என்ன பேசுறாங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பெரிய அழகா, எங்க தலைவர்கள் கூப்பிட்டாங்கன்னா நாங்க போக மாட்டோமா, எதுக்கு இவங்க வந்து மற்போர் வீராங்கனைகளை தேடி போகணுமா அப்படிங்கிற முறையில அந்த வீராங்கனைகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்தோட அவங்க பேசுற எல்லா விஷயங்களும் அவர்கள் உட்பட தங்களையும் உட்பட பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு. அதனால இந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து ஆண்களை மட்டும் இல்லை பெண்களையும் எந்த அளவுக்கு இது கொண்டு வருது. அதே மாதிரி உடன்கட்டை ஏறுற விஷயம் எல்லாம் வந்தப்ப கூட அங்கிருந்த குவாலியர் மகாராணி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்து மத பழக்கம் சடங்கு சம்பிரதாயம், அப்ப ஏதோ ஒரு விதத்துல பெண்ணின் மீதான அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஆணாதிக்க கண்ணோட்டத்தோட நியாயப்படுத்துவதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சங்கள்ல ஒன்றா இருக்கு. அதுதான் உடை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வருது. பல முறை நம்ம சொல்லிட்டோம், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உடை ஆபாசமாக இருந்ததால் வன்முறை நடந்ததுன்னு எத்தனை கேஸ் அவங்க சொல்ல முடியும். ஒரு பெண்ணினுடைய உடை வந்து அந்த பெண்ணினுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது, அதனால வந்து நீ இப்படித்தான் உடுத்தணும், நீ வந்து இன்னாரத்தான் காதலிக்கணும், இன்னாரோட தான் நீ வந்து நட்பா இருக்கணும், இன்னாரதான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு சுயேச்சையான விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, வாழ்க்கை இருக்கக்கூடாது, மனு சொன்ன அடிப்படையில ஆணை சார்ந்தவராகவே இருக்கணுங்கிற அந்த அந்த சென்ஸோட சொல்லுகிற விஷயங்கள்ங்கிற மாதிரி நம்ம இணைச்சு பார்க்கணும். அதனால இந்த வாதத்தை எந்த முறையிலையும் ஏத்துக்க முடியாது, சட்டத்திலையும் அப்படி கிடையாது. இருந்தாலும் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியன் பீனல் கோடை விட இந்த சமூகம் போட்டு வைத்திருக்கிற பீனல் கோடு தான் எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு வன்முறை நடந்தா அதுல சட்டப்படி நியாயம் கிடைக்கணும்னு நம்ம நடத்துகிற போராட்டம் ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் இப்படி வருகிற கருத்துக்களை சிந்தனைகளை நம்ம வந்து புறந்தள்ளணும் அப்படின்னா கருத்தியல் தளத்துல நம்ம நடத்த வேண்டிய போராட்டம் இன்னமும் அதிகம். இப்ப அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாநாட்டுல நிச்சயமாக முன்னுக்கு வரும். பெண்கள் மீதான ஒரு செய்தி வருது அப்படின்னா கூட எப்படி வருதுன்னா, பெண்கள் மீதான வன்முறை, பெண்களை பாதுகாக்கிறது, பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பாலியல் குற்றங்கள், இதுதான் ஒரு செய்தி பொருளாகுது. ஆனா பெண்கள் உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு வன்முறையை சந்திப்பது, வன்முறையிலிருந்து தங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் இருக்குல்ல, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பெண் உரிமைன்னு வரும்பொழுது மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கு, நம்ம என்னென்ன வந்து கருத்துல கொள்ளணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப வந்து பெண் விடுதலைக்கு முன் நிபந்தனை ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா பொருளாதார விடுதலை. இப்ப பொருளாதார விடுதலைனாக்க உயர்கல்வி, அதே போல ஒரு கண்ணியமான வேலை வாய்ப்பு வருமானம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பொருளாதார விடுதலை. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் பின்பற்றுகிற நவீன தாராளமய கொள்கைகள் வந்து வேலை வாய்ப்புகளை பறிக்கிறது, வேலை வாய்ப்புகளை சுருக்குகிறது, அதே போல கண்ணியமான வேலை அல்லது நிரந்தர வேலைன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து உடைத்து அதை பூரா வந்து அவுட்சோர்சிங்
ஒப்பந்த பணி, கேஷுவல் லேபர், இந்த முறையில் அது வந்து மாற்றி அமைக்குது. அப்போ இந்த கொள்கையினுடைய அடிப்படையான நோக்கம் வந்து முதலாளிகளுக்கு சாதகமாக, லாபம் அதிகரிப்பதற்கு சாதகமாக என்னெல்லாம் உண்டோ அதை செய்வது தான். அப்ப வந்து அதுல தொழிலாளிகள் மற்றவர்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க, அவர்களுடைய உரிமை, தொழிற்சங்க உரிமைகள் எல்லாமே முடக்கப்படுகிறது. இப்ப வந்து தொழிலாளர்கள் நலனுக்கான உரிமைகள் கூட வெறும் 4 சட்ட தொகுப்பாக குறுக்கப்பட்டதெல்லாம் வந்து இதோட நம்ம சேர்ந்துதான் பார்க்கணும். இப்ப இந்த காலகட்டத்துல இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில வந்திருக்கக்கூடிய பல சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப கூட வந்து வன பாதுகாப்பு சட்டத்துல வனங்கள் இருக்கிற இடத்துல பொதுவாக வந்து சுரங்கம் தோன்றது, கனிம வளங்களை எடுப்பது, இதெல்லாம் அவ்வளவு சுலபமா பண்ண மாட்டாங்க. இந்த சட்டம் வந்து அதுக்கு ஒரு தடையாக இருந்தது. இப்ப அவங்க கொண்டு வந்திருக்கிற திருத்தத்துல என்னன்னா, அது வனம்னு வந்து வகைப்படுத்தி இருந்தா கூட அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரங்கம் வெட்டி எடுப்பதற்கான குத்தகை மற்ற விஷயங்கள் வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாமே வந்து இப்படிதான் வருது. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பெண்ணாக மட்டும் விஷயங்களை உள்வாங்கல, அல்லது அதனால மட்டும் அவங்க வந்து பாதிக்கப்படலை. இப்ப நம்ம இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் வன்முறை, மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை, சாதி சார்ந்த வன்முறை, மதம் சார்ந்த வன்முறை, இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வருது. ஆனா இதையும் தாண்டி பெண்கள் வந்து உழைப்பாளிகள் அப்படிங்கிற முறையில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து முறைசாரா தொழிலாளியா இருக்கலாம், விவசாய தொழிலாளி, விவசாயி, அதே போல மிடில் கிளாஸ் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஊழியராக இருக்கலாம். அப்படி எந்த இதுல இருந்தாலும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிற கொள்கைகளுடைய தாக்குதல் வந்து அந்தந்த மட்ட தொழிலாளிகளை பாதிக்கும் போது இந்த பெண்களும் அங்க தொழிலாளிகள்ங்கிற முறையில அந்த விஷயங்களை சந்திக்கிறாங்க. கூடுதலாக பெண்ணுங்கிறதுனால அவங்க வந்து இரட்டை ஒடுக்குமுறைக்கு, வீட்டிலையும் வேலை பார்த்து இங்கேயும் வேலை பார்த்து, பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பாதிக்கப்படுறாங்க. மூணாவது வந்து குடிமக்கள் அப்படிங்கிற முறையில பாதிக்கப்படுறாங்க. குடிமக்கள்ங்கிற முறையில பார்த்தா விலைவாசி ஏறுவது, அல்லது வந்து வேலையின்மை அதிகரிப்பது. 100 நாள் வேலையில நம்முடைய அனுபவம் வந்து கிட்டத்தட்ட 80% பெண்கள் தான். ஆனா இப்ப யூனியன் பட்ஜெட்ல 31% அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வேலை நாட்கள் குறையும் அப்படிங்கிறது தான். அது வந்து கிராமப்புறத்துல பெண்களுடைய வேலை வாய்ப்பை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம்தான் அந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு குறைவு அப்படிங்கிறது. அப்ப ஏற்கனவே கிராமப்புற பொருளாதாரம் தகர்ந்து இருக்கும் போது ஓரளவு உதவி செய்த இந்த திட்டமும் பின்னுக்கு போனா அங்க வந்து பொருளாதாரம் என்ன ஆகும், பெண்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அப்ப இது எல்லாமே பெண்ணுரிமை சார்ந்த விஷயம், மகப்பேறு விடுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், சம வேலைக்கு சம ஊதியம், இது எல்லாம் வருது. குடிமக்கள்ங்கிற முறையில விலைவாசி, வேலையின்மை, இதெல்லாம் தாண்டி சாதி சம்பந்தமான அந்த ஒடுக்குமுறை, சாதிய பார்வை, சாதிய கண்ணோட்டம், இந்த ஆட்சியின் கீழே சிறுபான்மை மக்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுவதால சிறுபான்மை பெண்கள் மீது நடைபெறுகிற கூடுதலான தாக்குதல்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து குடிமக்கள்ங்கிற முறையில அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால பெண்ணினுடைய உரிமை என்று சொல்லும் போது இது எல்லாத்துலயும் சேர்ந்துதான் வருது. அதனாலதான் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய திட்டத்துல ரொம்ப தெளிவாக பெண்ணின் மீதான ஒடுக்குமுறைங்கிறது 3 மட்டங்கள்ல, ஒரு பெண்ணாக, உழைப்பாளியாக, குடிமகளாக, இந்த 3 மட்டங்கள்ல இருக்கு. சாதி மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து குடிமகள்ங்கிற அடிப்படையில அது வந்து இணைக்கப்படுகிறது. அதனால இப்படி பரவலாகத்தான் பெண்ணினுடைய உரிமை அல்லது பெண்ணின் மீதான ஒடுக்குமுறையை பார்க்கணும். அதனால பெண்ணுரிமை பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லும் போது இது எல்லா விஷயங்களும் சேர்த்து பேசப்படுகிற ஒரு இந்த இந்த சமூகத்தை இழுத்து செல்லுகிற உழைப்பு படையாக இருந்தாலும், இந்த சமூகத்தை நிர்வகிக்கிற இடமாக இருந்தாலும், எல்லா இடங்கள்லையும் சட்டமன்றம், நாடாளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு உட்பட பெண்ணுரிமை பாதுகாக்கப்படுகிற விஷயம்தான். அந்த முறையில ஒரு பரந்ததாகத்தான் பெண்ணுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். இப்போ நம்மளுடைய சொசைட்டியினுடைய எல்லா அங்கத்திலயும் பெண்களுடைய பங்குங்கிறது உழைப்புல இருந்து எல்லா இடத்துலயுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய ஜிடிபில இருந்து எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன், அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுடைய பங்குங்கிறது இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அடையலைங்கிறது. இப்ப நீங்களும் 33% ரிசர்வேஷன் பத்தி நம்ம எவ்வளவு
எவ்வளவு காலமா அதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல. அப்போ ஏற்கனவே பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு, நமக்கு அதுக்கு இன்னும் வரணும், பெண்கள் இன்னும் தலைமைக்கு வரணும்னு பேசிட்டு இருக்கும்போது, இப்போ சமீபமா சீமான் போன்ற ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் வந்து அவர் பேசியிருக்கிறார், இந்த மாதிரி நமக்கு தேவை வந்து ஆண் மகன் தான், ஒரு தலைமை அப்படிங்கிறது ஒரு ஆணை மையப்படுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற தோனியில் அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இப்போ திமுகவுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிற இந்த தோனியாக இருக்கட்டும், இல்லை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மேடைகள் வந்து எப்பவுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு எதிர்கட்சியிலேயோ இல்லை எதிரில் தரப்பில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுடைய பாலியல் சார்ந்த விஷயங்களையோ இல்லை அவங்கள ஏதோ ஒரு வகையில் இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு தோனி இருக்கு. அது ஒரு ஆண் தலைவர்களை இது பண்ணும்பொழுது அது அவரை பேசாமல் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களை இழுத்து பேசக்கூடிய தோனி இருக்கு. முக்கியமா இதை நான் சீமான் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆண் மகன் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த போக்கு பரவலா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இருக்கிறதும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியில இப்ப தேர்தல்லாம் வந்தா பெண்களுக்கு வந்து வேட்பாளர்களாக நல்ல வாய்ப்புகள் தான் கொடுக்குறாங்க. ஆனா அது மட்டுமே வந்து ஒரு கட்சி பெண்ணை பற்றி பார்க்கிற பார்வையை அது வந்து தெளிவுபடுத்திட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதாவது பெண் வேட்பாளர்களுக்கு சம பங்கு கொடுத்தா அந்த கட்சி வந்து பெண்ணை பற்றிய சரியான கண்ணோட்டம் வச்சிருக்கு, பெண் வேட்பாளர்களுக்கு குறைவான பங்கு கொடுத்தா பெண்ணை பற்றிய தவறான கண்ணோட்டம் ஒரு கட்சி வைத்திருக்கிறது அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிற விஷயம், பெண்கள் பற்றிய பிரச்சனைகள் வரும்போது அந்த கட்சி எடுக்கிற அணுகுமுறை, அது இயக்கத்திற்கு போகிறதா இல்லையா, ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு இயக்கத்திற்கு போகிறதா இல்லையா, அப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் இது. செலக்டிவாலாம் இதை வந்து பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி இப்படி வந்து வேட்பாளர்கள்ல பெண்களை கொடுக்குது ஆகவே ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற முடிவுக்கு போக முடியாது. இப்ப அந்த கட்சியினுடைய ஒற்றை தலைவராக சீமான் வந்து இருக்காரு. இப்ப சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில கம்யூனிஸ்டுகளை அவர் தாக்கி பேசுறாரு, அது அவருடைய அரசியல் கருத்து, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அவர் சொன்னதுக்கு நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் நாங்க வந்து பதில் சொல்லுவோம், அது வந்து வேற விஷயம். ஆனா இப்ப நீங்க சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா, அவர் அந்த பேட்டியில ரெண்டு இடத்துல சொல்றாரு, இப்படியான ஒரு நெருக்கடி வரும்போது இதை வந்து எடுத்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஆண்மகன் வேணும், ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு ரெண்டு இடத்துல பேசுறாரு. அப்ப அப்படின்னா அவருடைய அகராதிப்படி அநீதியை தட்டி கேட்கிற இடத்துல தலைமை பொறுப்புல ஒரு ஆண் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகம் மனசுல போட்டு வச்சிருக்கிற விஷயம், அதுல இருந்து அவர் விடுபடலை. ஆகவே தேவை ஒரு தலைவர்னு அவர் சொல்லலை. தலைவர்னு சொன்னா கூட அது ஆணையும் உள்ளடக்கியது பெண்ணையும் உள்ளடக்கியதுன்னு பின்னால ஒரு சால்ஜாப்பாவது சொல்லலாம், ஆனா ரொம்ப தெளிவாக ஆண்மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கட்சியினுடைய தலைவர் தலைமை ஏற்கிற பொறுப்புக்கு ஆண்கள் தான் தகுதி அப்படிங்கிற கண்ணோட்டத்தை வைத்திருந்தால் அது எப்படி வந்து பெண்களை சமமாக பார்க்கக்கூடிய பார்வை அந்த கட்சிக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? அதே மாதிரி 100 நாள் வேலையை ரொம்ப இழிவுபடுத்தி தான் பேசினாரு. இந்த மாதிரி வந்து மன்ரேகாங்கிற ஒரு ஸ்கீமே வேண்டியதே இல்லைன்னு பேசினாரு. ஆனா இதுக்கு முன்னால நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 80% பெண்களுக்கு கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கிற திட்டமாக அது இருக்கு. அப்போ ஒரு நொடியில வேற ஏதோ காரணத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்கீமே வேண்டாம் அப்படின்னா கிராமப்புற பெண்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு வாய்ப்பை அவர் வந்து மறுதளிக்கிறார், நிராகரிக்கிறார்னா பெண்கள் பற்றிய அந்த கட்சியினுடைய பார்வை வந்து சமத்துவ பார்வையாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் ட்விட்டர்ல இது பத்தி என்னுடைய கருத்தை பதிவு பண்ணப்போ நாம் தமிழர் ஆட்கள் நிறைய வந்து பின்னூட்டம் போட்டாங்க. அதுல என்னென்ன வியாக்கியானங்கள், இறையாண்மை பேராண்மை மாதிரி ஆண்மையம் வந்து ரொம்ப நல்ல வார்த்தை, அதை போய் நீங்க ஏன் தப்பு சொல்றீங்க அப்படிங்கிறதும், ஆண்மைன்னு சொல்றதுல பெண்ணும் அடங்கும் அது வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறது இல்லையா. அப்ப வந்து ஒரு கட்சி ஊழியர்கள் ஒரு விவாதத்துல பங்கெடுக்கும் போது கூட அவங்க வந்து தரத்தோட பங்கெடுக்கணும், அர்த்தமுள்ள முறையில தர்க்க ரீதியாக வாதங்களை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் நிச்சயமா எங்க உறுப்பினர்களுக்கு தோழர்களுக்கு சொல்லுவோம், யாராவது மீறி வந்து சமூக வலைத்தளத்துல கொஞ்சம் இழிவாக போட்டாக்க உடனே கூப்பிட்டு அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் சீமான் பண்றாராங்கிறது எனக்கு தெரியல. அதனால இந்த முறையில பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டங்கள்ல பேசுறது ஒன்னா இருக்கு, ஆனா பெண் பற்றிய ஒரு பிரச்சனை நான் என்ன சொல்றேன், தமிழர்களுக்காக இருக்கோன்னு அவர் சொல்றாரு. தமிழகத்தை சார்ந்த பெண்கள், தமிழ் பெண்கள்னே வச்சுக்கோங்க, தமிழ் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வல்லுறவு, எவ்வளவு வன்முறை, எத்தனை கேஸில் அவர் தலையிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி வந்து இயக்கத்துக்கு வந்திருக்கு, எவ்வளவு தலித் பெண்கள் சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்படுறாங்க, தமிழ் சமூகம் அல்லது வந்து எம் இனம்
அப்படின்னு அவர் அடிக்கடி எம் இனம்ங்கிறாரு. அந்த இனத்துல இவங்கெல்லாம் வந்து உள்ளேயே இல்லையா? அப்ப அந்த இனத்துக்குள்ள யாரு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த கட்சியில் இருப்பவர்களே கூட இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் விமர்சன ரீதியாக பார்ப்பதுதான் பின்னால சமூகத்துக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் மட்டும் இல்ல, தமிழக அரசியல்ல நம்ம நீண்ட காலமா பாக்குறோம். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த காலத்துல இருந்தே அதிமுகவை விமர்சிப்பதற்கு, ஜெயலலிதாவை பெண் என்கிற ரீதியில அவதூறு செய்வதன் மூலமாகத்தான் அதிமுகவை விமர்சிப்பது அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சோ வந்து உயிரோடு இருந்த போது துக்ளக் பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டாரு. அதுல என்ன போட்டிருந்தாருன்னு சொன்னாக்க, அந்த படம் வந்து ஒரு புடவை முந்தானைய புடிச்சுக்கிட்டு அமைச்சர்கள்லாம் தொங்குற மாதிரி போட்டுட்டு ஒரு பெண்ணினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற கோழைகள் அப்படிங்கிற முறையில போட்டாரு. அப்ப ஜனநாயக மாதர் சங்க சார்பா அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதணும். ஆணோட வேஷ்டிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறவங்களை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க, ஏன் வந்து அவங்களை கூப்பிடல? அப்ப ஒரு பெண் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தால் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் உறுப்பினர்களும் புடவைக்கு பின்னால் ஒளிந்து கொள்பவர்கள்ங்கிற அந்த 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 பிம்பமே உங்களுக்கு ஏன் வருது? அது ஒரு ஆணாதிக்க வெளிப்பாடுதான் அப்படிங்கிற முறையில பேசணும்னு வைங்க. அதனால இது ஒரு நீண்ட காலமாக அரசியல்ல எதிர்கட்சியை விமர்சனம் செய்யணும்னா ஒண்ணு அந்த பெண் தலைவர்களை அவதூறு செய்வது, நீங்க சொன்ன மாதிரி ஆண் தலைவரை விமர்சனம் பண்ணணும்னா அவங்க வீட்டு பெண்களை அவதூறு செய்வது அப்படிங்கிறது வருது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதனுடைய லேட்டஸ்டான உதாரணம். அதனால வந்து குஷ்பு வந்து வெவ்வேறு கட்சிகள் மாறி போனாங்கிறது உண்மை, அது அவங்களுடைய அரசியல் உரிமை. இப்ப கடைசியில வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு பிஜேபிக்கு போயிருக்காங்க, பிஜேபி இல்ல பிஜேபிக்கும் பெண் உரிமைக்கும் சம்பந்தமே கிடையாது, சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டாங்க, சரி பரவாயில்ல. அதுக்காக அவங்களை ஒரு அவதூறு பண்ணும் போது அவங்க வந்து அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, ரொம்ப அமைதியா இருக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய பேட்டியில கூட எங்கிட்ட சில பேர் கேட்டாங்க, அவங்க ரொம்ப அதீதமா பேசலையாங்க. அவதூறு சொன்னதையும் அவதூறுக்கு பதில் சொல்லும் போது நம்ம பயன்படுத்துகிற சில வார்த்தைகளையும் நம்ம சமப்படுத்தி பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேட்டியிலையும் நான் வந்து சொன்னேன். ஆனா என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு கேள்வி சரியா வருது. குஷ்பு வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க குரல் எழுப்புறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர். அப்ப அந்த அடிப்படையில தமிழகத்துல பல இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த மகளிர் ஆணையத்தின் சார்பாக அல்லது ஆணைய உறுப்பினர்ங்கிற முறையில குஷ்பு எங்கேயுமே குரல் கொடுத்ததாகவே தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் தலைவர் எல்லாமே மாநிலமா இருந்தாலும் மத்தியாக இருந்தாலும் ஒரு அரசியல் நியமனமா தான் இருக்கு, பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸா தான் இருக்கு. ஆனா NCWOட சட்டத்துல என்ன இருக்கும் அப்படின்னாக்க, பெண் உரிமையை புரிந்தவர்களாக, பெண் சமத்துவத்துக்கு குரல் கொடுப்பவர்களாக அப்படியான தகுதி இருக்கிறவங்க தான் வந்து வரணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா NCW தலைவரும் உறுப்பினர்களும் வந்து அப்படி இருக்காங்களா? இப்ப குஷ்புவை வந்து எந்த அடிப்படையில உறுப்பினரா போட்டாங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. அவங்க ஏதாவது பெண்ணியம் சம்பந்தமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்களா அல்லது படிச்சிருக்காங்களா, இல்ல அது சம்பந்தமான களப்போராட்டங்கள்ல அவங்க இறங்கி இருக்காங்களா, எந்த விதத்துல பெண் உரிமைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. அதனாலதான் நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் சொன்னேன். நான் குஷ்புவை தனிப்பட்ட முறையில நான் சொல்லல. பொதுவாகவே வந்து இந்த தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிற விதம் வந்து அப்படிதான் இருக்கு. தமிழகத்துல மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர்களை போட்டப்பவும் ஜனநாயக மாதர் சங்க சார்பாக விமர்சனத்தை வச்சோம், இது வந்து திமுக மகளிர் அணி மாதிரி இருக்கு, வெளியில இருந்து நீங்க சில ஆட்களை போட வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட கேட்டோம். அதனால அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லை, அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும்ங்கிறது தான். அதனால பொதுவாக பெண் உரிமை பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சட்ட அந்தஸ்து பெற்ற அமைப்பினுடைய உறுப்பினருங்கிற முறையில குஷ்புவினுடைய நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக திருப்திகரமா இல்ல, போதுமானதாக இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசியல்ல எதிர்கட்சியை தானே சொல்றாங்க, நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நாளைக்கு வந்து இந்த கட்சியை சேர்ந்த பெண்களுக்கும் அந்த நிலைமைதான் வரும். அதனால அரசியல்ங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான கண்ணியமான மற்ற துறைகளை போலவே ஒரு கண்ணியமான துறையா இருக்கணும். இங்கேயும் வந்து தர்க்க ரீதியாக வார்த்தைக்கு வார்த்தை பதிலாகவும் கொள்கைக்கும் கருத்துக்களுக்கும் பதிலாக கொள்கையும் கருத்தும் சித்தாந்தத்தோடு சித்தாந்தம் மோதுவதாகவும் இருப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளை பிடிக்காதவங்க இருக்காங்க, அதே போல பாஜக வந்து எந்தெந்த விதத்துல ஆபத்தானதுன்னு சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். அந்த முறையில விவாதம் வாத பிரதிவாதம் நடப்பதுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா பெண்களை வந்து அட்டாக் பண்ணணும், அவங்க அரசியல்ல இருக்க கூடாது, இருந்தாலும் வந்து வாயை திறந்து பேசக்கூடாது. இப்ப சமூக வலைதளத்திலையும் அதானே வருது, கொஞ்சம் யாராவது ஸ்ட்ராங்கா பேசிட்டா அவ்வளவு மோசமாக அடிச்சு நொறுக்கி அடுத்த முறை அவங்க வந்து பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ
பதிவு போடும்போது கை நடுங்கணும் அந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அப்போ இது எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம ஏற்க முடியாது. அதுக்கான ஒரு ஃபைட்டுங்கிறது எல்லார் மத்தியிலையும் வரணுங்கிறது தான் சொல்றேன். குஷ்புவே பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள பேசின ஒரு ட்வீட்ல சுந்தர்சிய வந்து யாரோ ஒருத்தர் திட்டும் பொழுது எதிர்த்து பேசும்பொழுது அந்த எதிர்த்து பேசுறவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை குட்டி சாடிதான் இவங்க பேசியிருந்தாங்க. ஸோ எப்பவுமே வந்து இது ஆண்களுக்கும் எப்படி பிஜேபியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பேசும்பொழுது அவங்களையுமே அறியாம அவங்களையே அவங்க இழிவுபடுத்திட்டு பேசுறவங்க அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துதான் குஷ்புவும் இருக்காங்க. அப்போ ஒரு பாலின சமத்துவம் அப்படிங்கிறதோ இல்ல வந்து ஒரு பெண்ணுரிமை அப்படிங்கிற போக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சிஸ்டம் அரசு அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து அதனுடைய புரிதல் அப்படிங்கிறது இன்னும் ஆழமா வேணும் அப்படிங்கிறது பாக்குறோம். நம்ம வந்து ஒரு சாதிய ஆணாதிக்க சமூகத்துல வந்து ஒரு சீழ்படுத்த சமூகத்துலதான் நம்ம இருக்கிறோம். இந்தியா வந்து இப்போதைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல எங்கேயோ போயிடுச்சு. பெண்களுக்கான இன்டிமேட் பார்ட்னர் ஒரு ஒரு உடன் இருக்கக்கூடிய ஒரு இணையரோடவோ இல்ல ஒரு நெருங்கிய உறவினரோட மறுக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய வன்முறைகளினுடைய இண்டெக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பெண்களுக்கான சமத்துவம் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து ரொம்ப மோசமான இண்டெக்ஸ்ல இருக்கு. நம்ம பல தரவுகள் இருக்கு. இந்த சூழல்ல இருந்துமே பெண்கள் வந்து பல போராட்டங்களை எடுக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த பிஜேபியினுடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் வந்து இங்க தொடர்ச்சியான அவங்களுக்கான லைம் லைட் கிடைக்கலனாலும் ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்கலனாலும் பல போராட்டங்கள் பண்றாங்க. நம்ம ஷாஹின் பாக்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டே வரும். இப்ப இந்த சூழல்ல பெண்கள் இந்த பாசிசத்தையும் இந்த மதவாத ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்க கூடிய ஒரு இடத்துல பெண்களுடைய சக்தி முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்தோட இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிற சொல்றீங்க. இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது முக்கிய அம்சம்ங்கிறது இந்த சமூகத்துல பெண்ணை பற்றிய பிற்போக்கு பார்வை நிராகரிக்கப்பட்டு ஒரு பாலின சமத்துவ பார்வை வரவழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஒரு மாநாட்டுல அது வந்து முடியுமானா? முடியாது. குறைந்தபட்சம் அந்த மாநாட்டை ஒட்டி மாநாட்டுல பேசப்படுகிற விஷயங்கள், மாநாடு முடிந்த பிறகு இந்த சமூகத்துல நடக்கிற உரையாடல்கள், இந்த மட்டத்திலாவது வந்து பெண்ணை பற்றிய பிற்போக்கு பார்வை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுமா அப்படிங்கிறது தான். இப்ப பெண் சமத்துவம் வேணும்னா வந்து பல முனைகள்ல அதுக்கான தீர்வுகளை நோக்கி நம்ம போக வேண்டிய இருக்கு. இப்ப வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு. அதே போல வந்து பாடத்திட்டங்கள், நம்ம வந்து படிக்கும் போது அதுல இருந்தா விஷயங்களை கிரகிச்சுக்கிறோம். பாடத்திட்டங்கள்ல பெண் சமத்துவம் குறித்த மாற்றங்கள் நிறைய தேவைப்படுது. அடுத்து வந்து ஊடகங்கள், அது வந்து விளம்பரமா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய மெகா சீரியலாக இருக்கலாம். சத்தம் இல்லாமல் ஆணாதிக்க உணர்வுகளை நியாயப்படுத்துகிற, பெண்களே வந்து கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்கிற ஒரு அம்சமாக அது இருக்கு. அப்ப அதை தயாரிப்பவர்கள் மற்றவர்களோட ஒரு கலந்துரையாடல் அடிக்கடி வந்து பெண்கள் அமைப்புகள், அந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள், அரசாங்கம், மாநில மகளிர் ஆணையம், இவங்கெல்லாம் அடிக்கடி உரையாடல் நடத்தினா சில கருத்துக்களை வந்து நம்ம பரிமாறிக்கொள்ள முடியும். மூணாவது வந்து சட்டங்கள் நிறைய ஃபைட் பண்ணி நல்ல சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அந்த சட்டங்களை அமல்படுத்துற இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை, அதனுடைய பார்வை. அடுத்து வந்து கோர்ட்டுக்கு போன உடனே ப்ராசிக்யூஷன், அதனுடைய பார்வை. அடுத்து வந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஜுடிஷியரி, நீதித்துறை, அதனுடைய பார்வை. இது வந்து பெருவாரியாக ஒரு பிற்போக்காத்தான் இருக்கு. அப்ப பாலின நிகர்நிலை பயிற்சி அப்படிங்கிறது இந்த எல்லா மட்டங்கள்லயும் கொடுத்தாதான் நல்ல சட்டத்தை முறையாக பிரயோகிக்கக்கூடிய ஏற்பாடுங்கிறது வரும். இல்லைன்னா சட்டம் நல்லதா இருக்கும், அதை பிரயோகிக்க கூடியவர்கள் வந்து பிற்போக்கா இருந்தாங்கன்னா அந்த இடைவெளிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது ஒரு வன்முறை நடக்கும் போது உள்ளூரா வெளியூரா, நம்ம சாதியா வேற சாதியா, இந்து மதமா வேற மதமா, இப்படியெல்லாம் பார்த்துதான் வந்து தலையிடணும் அப்படின்னாக்க அது எங்கேயும் நம்மளை கொண்டு போய் நிறுத்தாது. ஆகவே வன்முறை வன்முறை தான், செஞ்சவங்க யாரு, பாதிக்கப்பட்டவங்க யாரு என்பதை தாண்டி வன்முறை களமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டு இருப்பதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த சாதிய மதவாத பார்வையை கடந்து நின்று இது ஒரு குற்றம்ங்கிற இடத்துக்கு இந்த சமூகம் வரவேண்டியிருக்கு. அப்ப அதற்கான பண்பாட்டு ரீதியான சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, இதையெல்லாம் செய்யணும். பிரச்சனை எங்க வருதுன்னா ஒரு சாதாரண சமூகத்துல இதையெல்லாம் பண்ணணும்னா கூட நம்ம வந்து தம் புடிச்சு பண்ணிடலாம். இப்ப என்னன்னா இதை எல்லாம் இன்னும் இன்னும் பின்னுக்கு தள்ளுகிற, மனுவாதத்தை முன்னிறுத்துகிற, நவீன தாராளமய கொள்கைகளை முன்னிறுத்துகிற ஒரு அரசாங்கம், கார்பரேட் கம்யூனல் ரெஜிமாக கூட்டணி அரசாங்கமாக இது இருக்குங்கும் போது
இடதுசாரிகளுக்கும் சரி, ஜனநாயகவாதிகள் முற்போக்காளர்களுக்கும் கடந்த காலத்தை விட டபுள் மடங்கு அதிக பணிச்சுமை அல்லது கடமை என்பது தேவைப்படுகிறது. அதனால வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெண்கள் இயக்கங்கள் பார்த்துக்கும் அப்படின்னு விடாமல், இதுவும் அரசியல் பிரச்சனை தான், இதுவும் தேசிய பிரச்சனை தான், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நேஷனல் குவெஸ்டன் அப்படிம்பாங்க, அந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் ஒன்றாக இதை வந்து நம்ம பார்க்கணும். சர்வதேச அளவுல பல குறியீடுகள் எல்லாத்துலயும் இப்ப நீங்க வந்து வரிசையா பட்டியலிட்டீங்க, இந்தியா ரொம்ப மோசமான இடத்துலதான் இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த சர்வதேச மதிப்பீடுகள் தப்பு, அவங்க ஆய்வு செஞ்ச விதம் தப்பு அப்படிங்கிற முறையில போறாங்களே ஒழிய, ஒன்னு சுட்டி காட்டுகிற விஷயத்தை அங்கீகரித்து அதை சரி செய்வதற்கான இடத்துக்கு அவங்க போகல. இப்ப விவசாயத்தை நம்பி கிராமப்புறத்துல பெண்கள் இருக்காங்க, உரமானியம் குறைக்கப்பட்டால் விவசாயம்ங்கிறது கட்டுப்படியாகாத தொழிலாகத்தான் இன்னும் மாறும். ஊரக வேலை உறுதி சட்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு. உணவுக்கான மானியத்தை குறைச்சிருக்காங்க, அப்படின்னா பொது விநியோக முறை எல்லாமே வந்து பலவீனப்படும். அப்போ ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் கடைசியா சாப்பிடணும் அல்லது அவங்கதான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு சமூக சூழல்ல இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது குடும்பம், ஏழை குடும்பம் பாதிக்கப்படுமான பாதிக்கப்படுமான, அந்த ஏழை குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் வந்து கூடுதலாக பாதிக்கப்படுவாங்க. இறுதியாக பெண்கள் வந்து வீடுகள்ல செய்யக்கூடிய வேலை, அவங்கவுங்க வீடுகள்ல செய்யக்கூடிய அந்த குடும்ப வேலைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் கண்ணோட்டமும் பலப்படணும், அது வந்து அங்கீகரிக்கப்படணும். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அரசியல் கட்சியும் சொல்லல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்துலதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குடும்ப கட்டமைப்பு ஜனநாயகப்படுத்தப்படணும், அதே போல வீட்டு வேலைகள், குழந்தை பராமரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் சர்வீஸ் வேணும், ஆதரவு நடவடிக்கைகள் வேணும், அது வந்து பெண் மட்டுமே செய்கிற விஷயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த குடும்பம் சார்ந்த, வீடு சார்ந்த விஷயங்களை ஒரு அரசியல் கட்சி சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் என்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. அதே போல குடும்ப வன்முறையில கட்சி உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது வந்து ஒழுங்கு நடவடிக்கைக்குரிய குற்றம் அப்படின்னு கட்சியினுடைய அமைப்பு விதிகள்ல ஒரு திருத்தம் இப்ப சமீபத்துல செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே திமுக வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கினது சந்தோஷம். ஆனா அதுக்கும் மேல நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அந்த கட்சி உறுப்பினர்களோட அந்த கட்சி தலைமை, எல்லா கட்சிக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன், ஒரு உரையாடல் நடத்தி பெண்ணை பற்றிய பார்வைய சரி செய்யலைன்னா, ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல, ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி வருவாரு, இன்னொரு சிவாஜி வருவாரு, எத்தனை பேரை நீங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டே இருப்பீங்க. அப்ப கட்சிக்குள் இது சம்பந்தமான உரையாடல் நடத்தணும். தேர்தல் நேரத்துல உரையாடல் நடத்துறாங்க, கட்சி தலைமை தேர்வின் போது உரையாடல் நடத்துறாங்க, எதிர்கட்சிகளை பின்னுக்கு தள்ளணும், இவ்வளவு கூட்டங்கள் நடத்தணும், பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் உரையாடல் நடக்குது. இந்த அஜெண்டாவில எங்கேயுமே பெண் சமத்துவ பார்வைங்கிறது இல்லை. அதனால அந்த மாதிரியான ஒரு பார்வையை அரசியல் கட்சிகள், மத நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், பொதுவெளி, சமூகம், எல்லா குடும்பம், எல்லா இடங்கள்லயும் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய செயல். ரொம்ப நன்றி தோழர். அதாவது பெண்ணுரிமை மாநாடு டெஃபினட்டா வெற்றி அடையணுங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த பெண்ணுரிமை அப்படிங்கறது வந்து ஒரு பெண்கள் அமைப்பு மட்டும் எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது ஒரு மைய அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு வந்து இப்படி ஒரு மாநாடை எடுத்திருக்கிறது டெஃபினட்டா இது ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகளை வந்துட்டு அரசு பரிந்துரை பண்ணி அரசா அதை எப்படி உள்வாங்கி இன்னும் அவங்களும் அது கூட பயணம் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்ப்போம். ரொம்ப நன்றி தோழர், இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண. நன்றி, நன்றி, வணக்கம்.